ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாதாம் மில்க் கேக். இதை நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறும் மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதை எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடாகினதும் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகினதும் இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். அதை நம்ம இப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1 கப் பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். அது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த பதத்துக்கு கிடச்சிரும். பாருங்கள், இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பதமானது கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த மில்க் பவுடர் எல்லாமே நல்லா இறுகி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இது இன்னும் நல்லா டைட் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இதுதான் நமக்கு சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இந்த ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கீழே பட்டர் ஷீட் போட்டுக்கணும். போட்டு அதில் நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம கரெக்டான லெவலுக்கு நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம் எல்லாம் நம்ம இதுக்கு மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நம்ம கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரேலேருந்து நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளோட கேக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இதை நம்ம இப்போ பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான நமக்கு பாதாம் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர் சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்ச ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.